ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஹோம் கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைலில் கடாய் பன்னீர் மசாலா எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வெஸ்ட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கால் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் பாருங்க பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு இப்போது ஹாஃப் ஸ்பூன் சீரகம் நாலு கிராம்பு ரெண்டு சின்ன சைஸ் பட்டை ஒரு அன்னாசிப்பூ கால் ஸ்பூன் சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாம் பொறிஞ்சு கலர் மாறிடுச்சு இப்போது நான் பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ஒன்றரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இரநூத்தம்பது கிராம் பன்னீருக்கான அளவு இதோட வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஹாஃப் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இப்போது மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக வதங்கினதும் இதில் ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் லைட்டாக ஒரு தடவை வதக்கி விட்டுங்க அப்புறமா இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட நான் ஒரு ஒரு தக்காளி எடுத்து அதில் அரை தக்காளி பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வதங்கிருச்சு இப்போது ஒரு ஃபுல் ஸ்பூன் கடாய் பன்னீர் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க இதோடய வாசனைனால போகட்டும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க இப்போது இப்போது ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இரநூத்தொம்பது கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் எல்லாம் சேர்ந்து ஃப்ரை ஆகி லைட் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போது இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அரை தக்காளி அரை வெங்காயம் அரை குடை மிளகாய் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்ந்து லைட்டாக ஃப்ரை ஆனதும் இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க கடாய் பன்னீர் மசாலாவுக்கு பதிலாக இந்த மாதிரி சிக்கன் மசாலா சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கடாய் பன்னீர் மசாலா வீட்டிலேயே கிடைக்கும் அவ்வளோதான் எல்லாம் சேர்ந்து ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள் எல்லா வெஜிடபிள்ஸ் மசாலா எல்லாம் சேர்ந்து கலர் மாதிரி வந்துருச்சு இப்போது இந்த மசாலாவோடய பச்சை வாசனெலாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை லைட் லைட்டாக மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கடாய் பன்னீர் மசாலா வீட்டிலையே ரெடி இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான ரெசிபிக்கு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இது சப்பாத்தி நான் இதுக்கெல்லாம் ரொம்பவே அருமையான சைடிஷ் டிஷ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்